எதிரும் புதிரும் துறைகிறது. பேரிடர் சமாளிப்பு என்பது என்ன? எந்த அளவுக்கு சென்னை நடந்த பேரிடருக்கு சமாளிப்பிருந்து நிவாரண நிர்வாகம் எந்த அளவுக்கு இருந்தது? மக்கள் உடனுக்குடன் சீர்களை உடனுக்குடன் நிவாரணத்தை அடைந்தார்களா? யார் இதில் தடுப்புகளை ஏற்படுத்தினார்கள்? இதை பற்றி பேசுவோம். இடைவெளிக்குமாக பேசும்போது திரு தாஸ் சொன்னார், பேரிடர் நிர்வாகம் முக்கியமாக இருந்திருக்க வேண்டும் என்று. சென்னை பொறுத்த வரைக்கும் பேரிடர் நிர்வாகம் செயல்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? சுத்தமாக செயல்படலங்க. எப்படின்னா, அதான் சொல்கிறேன், எங்களுடைய சிட்கோ நகரானது திட்டமிடப்பட்டு அவங்களுக்கு வந்து எப்படி என்ன செய்யறதுன்னு தெரியல. முதல்ல வந்து பிரச்சனை வந்து சில பகுதியில் வந்துச்சு. அந்த சில பகுதியில் போய் ரொம்ப தீவிரமாக அமைச்சர்களும் மற்றவர்களும் ஈடுபட்டு அதை செய்வதற்கு முயற்சி பண்ணார்கள். அடுத்தாப்புல ரெண்டே மணி நேரத்தில் மழை பெஞ்சிச்சு பாருங்க. ஏற்கனவே நிலத்தடி நீர் உயரமாக இருந்துருக்குது, ஏரியெல்லாம் நிரம்பி இருந்துச்சு. இந்த ரெண்டே மணி நேரம் மழை இருக்கு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய நாசத்தை உருவாக்கி இருக்குது. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா இப்ப இந்த பகுதியில் பணி ரெண்டு மணி நேரம் மழை எதை சொல்றீங்க? இந்த ஒரு நாளைக்கு அதுதான் அதிகமாயிட்டு. முன்னாடி கூட வீடுகள்லாம் அடிச்சுட்டு போகல, ஆனா ஏற்கனவே தழும்பி இருந்துச்சு தண்ணி. 15 நாட்கள் முன்னால் பெய்திருந்த மழை காரணமாக வெள்ள நீர் ஆதாரங்கள் எல்லாமே நிரம்பி இருந்தது. இன்னும் கூட பாதிப்பு ஏற்படும். அப்ப அடுத்தாப்புல மழை பெய்யும்னு தெளிவா சொல்றாரு ரமணன் சொல்றாரு, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து பஞ்சாங்கத்துல போடுறாங்க, சென்னை உழுக்கும்னு ஒரு பஞ்சாங்கம் போட்டிருக்குது. சென்னை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் இந்த பஞ்சாங்கம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க. அப்ப நாங்க என்ன சொல்றேன், ரமணன் சொல்றது கேட்கலாம், விஞ்ஞான பூர்வமா ரமணன் சொல்றாரு, வர 8ஆம் தேதி மழை இருக்குது, இன்னும் 4 நாள் மழை இருக்குங்கிறாரு. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், அந்த நீரை வெளியேற்றி கொஞ்சமாவது வெளியேற்றி குடிநீர். ஏற்கனவே திரு தாஸ் சொன்னார், ஏற்கனவே நமது நீர் ஆதாரம் மீது வெளியேற்றப்பட்ட தண்ணீரை கொண்டு 5 ஆண்டுகள் சென்னையினுடைய குடிநீர் தேவை சமாளிக்கலாம். மழை பெய்யறதுக்கு முன்னாலேயே நீரை வெளியேற்றிக்கலாம். அவர் சொன்னது நான் சொன்னது ஒண்ணுதான். அது எப்படின்னா, அவர் சொல்றது இந்த மழை நீர் வீணா போகக்கூடாது அப்படிங்கிற அன்னோடத்தில் சொல்றாரு. ஆனா மேலும் வெள்ளம் வரப்போகுதுங்கிற போது இருக்கிற நீர் அப்பயே கொஞ்சம் திறந்து விட்டுருந்தேன்னா கொச்சமா ஓரளவுக்கு பாதிப்பு இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. வீடெல்லாம் அடிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. இவங்க மெத்தனமா இருந்துட்டாங்க, இன்னுமே வராதுன்னு. இப்ப நான் 3 விஷயம் சொல்ல விரும்புறேன். நம்ம சம்பத் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு, நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொழிகின்ற மழை இருக்குது, அந்த மழையை வைத்து கொண்டே நம்மளுடைய நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பணிகளை, அதாவது விவசாயத்தையும் நீர் தேவைகளும் நாம் சரி செய்து கொள்ள முடியும் என்று அவர் சொன்னது நான் சொன்னதில்ல. ஒரு விஞ்ஞான ஒரு வேளாண் விஞ்ஞானியே சொல்லியிருக்காரு, இந்த மழை போதும், இந்த மழையை நாம் ஒழுங்காக பண்ணலாம்னா நீர் மேலாண்மை நம்ம பண்ணோம்னா பண்ண முடியுங்கிறாரு. அதே போல தான் நம்ம தாஸ் அவர்களும் சொன்னார். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பேச்சுங்கிறதுனால நான் சொல்கிறேன், எங்கள் ஊரில் ஒருத்தர் நிலத்தை அதிகமாக வாங்கினார். என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தா, ஒரு வாயன்ற பாத்திரம் போல ஒரு ஏரியை உருவாக்குனார், அதை சுற்றி நிலத்தை வாங்கிவிட்டார். வாங்கிட்டு இவர் தன்னு அந்த பாசனத்துக்குரிய நிலத்தில் ஒரு பெரிய ஏரியை உருவாக்குனார். உருவாக்கி அழகாக அந்த பகுதிகளில் விவசாயத்தை பண்ணார். இப்போ தமிழ்நாட்டில் வாயகன்ற பாத்திரம் போல ஒரு 3-4 ஏரியை உருவாக்குனா அந்த 4 ஏரி நேரம் நிரம்பியிருக்கும். எப்படின்னா, பம்பிங் பண்ணி இங்கேருந்து வீராணத்துலேருந்து தண்ணியை கொண்டாடுறோம். அதே போல் பம்பிங் பண்ணி இந்த மிகப்பெரிய மோட்டர்களை 2-3 இடத்துல வச்சிருந்து அங்க அடிச்சிருக்கலாம். சரி சரி, பண்ணிருந்தோம்னா இத பண்ணிருக்க முடியும். சரி திரு சம்பத், வெள்ள சேதம் ஏற்பட்டது, வெள்ளம் ஏற்பட்டது, வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது, எந்த அளவுக்கு நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன? ரெஸ்கியூ ஆபரேஷன் வந்து ஃபெயிலியர் தான். ரொம்ப மக்கள் வந்து கோபத்துல இருக்காங்க, இதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்படிப்பட்ட பாதிப்பு வரும் ஒண்ணும் இல்லைங்க, மழை நீர் ஏரிகளை திறக்க போறாங்க, ஆபத்தான அந்த நீர்வழி பாதைகள் எதுவுமே மக்களுக்கு தெரியல. அவன் எல்லாம் புதுசாக வீடு வாங்கி போய் வீடு கட்டிட்டு இருக்கிறான், அவன் வீட்டுக்கு தண்ணி வரணும் அவனுக்கு தெரியாது. அவன் நம்மளாம் புதுசாக குடியேறினவன், இதுக்கு முன் அனுபவம் கிடையாது. ஆனால் அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கிறது, இந்தந்த பாதைகளில் இந்தந்த பகுதிகளில் நீர் வடியும், எனவே அந்த வடிகால் பகுதிகளில் நீர் வீடு கட்டியவர்களுக்கு எச்சரித்து இருக்க வேண்டும், வெளியேற்றி இருக்க வேண்டும். செய்யல, நிறைய முகாம் அமைச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த முகாம்கள்லாம் நீங்கள் வந்து இந்த குடிசை பகுதிகள், இந்த கூவம் கரையோரம், பக்கிங்காங் காவா கரையோரம், இந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் தான் பெருமளவுக்கு அத்தகைய முகாம்களில் இருக்காங்க. ஆனால் இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் பார்த்தீங்கன்னா அம்போன்னு விட்டாங்க ஆட்சியாளர்கள். நீங்கள் மிதக்குது, மக்கள் வந்து எல்லா வீட்டு மேலே நின்றுட்டு ரெஸ்கியூ பண்ணுறேன். நாங்கள் என்ன ரெஸ்கியூ பண்ணுறாங்கன்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் டிவி வாட்ச் பண்ணுறேன், முழு நாள் வாட்ச் பண்ணேன், ஒரே ஒரு மிலிட்ரி ஹெலிகாப்டரு அது வந்து பொட்டலத்தை எடுத்துன்னு வந்து ஒரு 25-30 பொட்டலத்தை போட்டார் ஒரு குறிப்பிட்ட பகுதியில். பாதிக்கப்பட்ட மக்களுடைய சதுர கிலோமீட்டர், ஏராளமான சதுர கிலோமீட்டருக்கு பாதிப்புக்குள்ளான பகுதி இருக்கு.
ஒன்று ரெண்டு ஹெலிகாப்டரில் போயிட்டு அதுவும் இவங்க வந்து எந்த நிவாரண பொருளை போடுறாங்களே தவிர மக்களெல்லாம் எதுவும் இவங்க மீட்பு பணியில் ஈடுபடுத்தலை. அதே மாதிரி போட்டு கண்ணுக்கு நல்லா தெரியுது, ஒரு குறிப்பிட்ட அளவுனால போட்டு மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. இவ்வளோ பெரிய வெள்ளம் சூழ்ந்திருக்குது, பேரிடர் மேலாண்மை இதை ஒரு தேசிய பேரிடராகவே அறிவிக்க வேண்டும் என்று ஒரு பக்கத்தில் கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஆட்சியாளர்களும் 8,000 கோடி கொடு, 9,000 கோடி கொடுன்றீங்க, ஏன்னா பாதிப்பாதிக்கின்றதுனால தானே. ஆனால் இந்த பாதிப்புக்கான நிவாரண பணிகள் நீங்க என்ன உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறீங்க, என்ன பயன்படுத்த முடியும், மிஷினரிய பயன்படுத்துறீங்க, என்ன பண்ண முடியும் சொல்றேன். இது பாருங்க வர்ணல சொல்றாங்க, இந்த ஆரம்பத்தில் பெய்த மழையிலேயே வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கு மின் மோட்டார்கள் பொறுத்து நீரை வெளியேற்றுகிற பணியிலேயே சுணக்க நிலவுச்சுன்னு மக்கள் வருத்தம் தெரிவிச்சாங்க. முதல் மழையில நீங்க ரெண்டாவது மழையில எந்த மோட்டரை வச்சும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது செம்பரம்பாக்கம் ஏரியும் பூண்டு ஏரி புழல் ஏரி எல்லாம் திறந்து விட்டாச்சு. திறந்து விட்ட பிறகு நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் அவங்களையெல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றிருக்கலாம். அதான் அண்ணன் சொன்னார், ஒரிசா புயல் வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் ஏற்கனவே அங்கே புயல் பாதித்த போது அந்த புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்டறிந்து வைத்திருந்த ஆட்சியாளர்கள் அத்தகைய பகுதிகளிலிருந்து மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றினார்கள். அவர்கள் அத்தாவசிய உணவுகளையும் உடைகளையும் தந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மாநில அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, ஏரிகளில் நீர் திறந்து விடப்படும் போது அதனுடைய நீர் வழிகள் என்ன என்று அறிந்து மக்களுக்கு எச்சரிக்கை தந்திருக்க வேண்டும். கண்டிப்பா எச்சரிக்கப்பட்ட பண்ணா பரவாயில்ல, வெளியேற்றிருக்கணும். இருங்க, அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா வெளியேற்ற வேண்டும் என்று இல்லை, இப்போ மீடியாக்கள் வந்து ரொம்ப பெருந்து போச்சு, செல்பேசி அதே மாதிரி கணினி சமூக வலைதளங்கள்லாம் நிறைய இருக்கு. நீங்க இத்தகைய நவீன எந்திரங்களை பயன்படுத்திருக்கணுமா இல்லையா, அரசாங்கம் என்ன பயன்படுத்திருக்குன்னு சொல்லுங்க. ஒன்றுமே தெரியல நம்மளுக்கு. சொல்கிறாங்க, நான் வந்து உங்களோடு இருக்கிறேன், முதல்வர் போய் மக்களை சந்திக்கும் போது நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு. உங்களோடு இருக்கலாம், செத்து போகும்போது எங்கே நீங்கள் இருந்து என்ன பண்ண போடுறீங்க, உயிர் போயிட்டு இருந்தது. இதுவரை 200+ பேர் இறந்துருக்காங்க. அப்போ நீங்கள் உங்களோடு இருக்கிற வார்த்தைகள் அல்ல, உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன மக்களை திருத்தப்படுத்திருக்கிறானா, நிச்சயமாக இல்லை. வேதனைக்குரிய ஒரு வரலாறாகவே இந்த வெள்ளச்சேதம் தமிழ்நாட்டில் விளங்கப் போகிறது. சரி, திரு தாஸ், எந்த அளவுக்கு நிவாரண நடவடிக்கைகள் செய்யப்பட்டன, எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேருது, ஏன்னா அதிக அளவுக்கு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திரு சம்பத் கொள்கிறார், அரசு இயந்திரம் சரியாக பயன்படுத்த, ஒன்றும் இல்லை சார், சொல் மெழுகுவத்தி கொடுக்கல சார். சொல்றாங்க கரண்ட்டு கட் பண்ணுங்க, மெழுகுவத்தி அதை எங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, பால் அதே மாதிரி விநியோகிக்கலாம் இல்லையா, ஒண்ணுமே கிடையாது. நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சென்னையில இந்த வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் இருக்க மக்கள் மட்டும் பாதிக்கப்படல, இந்த வெள்ளம் சூழாத மற்ற பெருவாரியான பகுதி மக்களும் அடிப்படையில் அவங்களுக்கு பால் கிடையாது. இங்க 1 லிட்டர் பால் 100 ரூபா வரல விலைக்கு போயிருக்கு, அதுவும் கிடைக்கல. குழந்தைங்க பச்சளம் குழந்தைகள் பால் இல்லாம அவஸ்தப்படுறாங்க ஜனங்க. அரசாங்கம் சொந்த பால் நிறுவனத்தை வச்சிருக்கு, ஆந்திரால இருந்து ஏராளமான பால் விற்பனை நிறுவனங்கள் இருக்கு, அவங்க இங்க வந்து கொள்ளலாம ஆட்சிட்டு போறான். ஆனால் இந்த மாதிரியான பீரியடில் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கைவிட்டுட்டாங்க மக்களை. சரி சரி, திரு தாஸ், நிவாரண நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இன்னும் சிறப்பாக செய்திருக்க முடியும், ஏன்னா திரு சம்பத் கூறுகிறார் அரசு இயந்திரம் சிறப்பாக செயல்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு. லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அரசு என்ன தான் செய்ய முடியும்? ஒன்று வந்து தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு நாம் வந்து முதல்ல வந்து வணக்கம் தெரிவிக்கணும், நன்றி தெரிவிக்க வேண்டும். இளைஞர்கள் அவ்வளவு துடிப்பாக ஒவ்வொரு பகுதியிலும் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதிலிருந்து அவர்களுக்கு உணவளிப்பது வரை எல்லா வேலைகளிலும் அந்த மருந்து வாங்கி கொடுக்கறது எல்லா வேலைகளையும் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருந்து இருக்கிற மக்கள் கூட அங்கேருந்து சாப்பாடு இங்கே வந்து சென்னைக்கு அனுப்புகிறாங்க, தஞ்சாவூரில் இருக்கிறவன் சாப்பாடு இங்கே சமைச்சு இங்கே அனுப்புகிறாங்க. ஆகவே இந்த கருணை மனதை நம்ம வந்து பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஒன்று, அரசு இயந்திரம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டுருக்கணும். முன்னு யோசனையாக ஏற்கனவே சொன்னது மாதிரி இருளில் மூழ்கி கிடக்கு சென்னை பல்வேறு இடங்களில், துணி கட்டின துணியோடு வெளியே வந்துட்டாங்க, துணி கிடையாது, மாற்று துணியே கிடையாது, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடுகளை இம்மிடியேட்டாக வார் ஃபுட்டிங் லெவலில் வந்து அரசாங்கம் செய்திருக்க வேண்டும். இதை வந்து அதாவது ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த பேரிடர் மேலாண்மை இயக்கம் இங்கே வந்து அமைப்பு வந்து இங்கே இருந்திருந்தோன்னா அவங்க வந்து எக்யூப்டாக இருப்பாங்க, அதுக்கு வந்து பல வருஷங்களாக இங்கே செயல்படலைன்னு சொல்லி அந்த டைரக்டர் ஆஃப் ஜெனரல் சொன்னார் ஆல் இண்டியா. ஸோ இது மாதிரிப்பட்ட நிலவரங்களை வந்து அரசு எத்தனைக்க வேண்டும். இன்னொன்று அந்த வாட்டர்வேஸை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து கூவத்தை நாங்கள் சிங்கப்பூரில் நிவாரண நடவடிக்கைகள் இன்னும் சிறப்பாக எப்படி செய்திருக்கோம், அதாவது நிவாரண நடவடிக்கை இப்போ வந்து போதும் அரசாங்கம் செய்வதை விட
பல மடங்கு பொதுமக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிவாரணப் பணிகள். ஒன்று வந்து இராணுவம் வந்து செயல்பட்டுருக்கு, இங்கே வந்து நேவி பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது காவல்துறை, இப்போ பேரிடர் மேலாண்மை இயக்கம் பண்ணிகிட்ருக்காங்க, பல்வேறு இயக்கங்கள் 1400 பேர் வந்திருக்காங்க. அது மாதிரி பல்வேறு வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இது பார்த்தா அது காரணம் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்குது. ஒரே அடியில் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களை வந்து காப்பாற்றுறது. இன்னொன்று வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சிலருக்கு இன்னும் வந்து ரீச் ஆகலை, ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரேடியோவில் தான் செய்தி அடிக்கடி வருது, டிவியில் கூட ஏதோ ஒன்று டிவி பார்க்க முடியலை, எங்களுக்கு கரண்ட் கிடையாது, எங்கள் தெருவில் எல்லாம் போட்டு விட்டு தான் விட்டு இது பண்ணால் போட்டு கூட இளைஞர்கள் வந்து இலவசமாக அங்கே அங்கேயே ஓடி ஓடி வீட்டுகளை உள்ளவங்களை தூக்கி கொண்டு வெளியே கொண்டு இது பண்ணுறது மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்ம வந்து எப்பவும் நன்றி உணர்வு உள்ளவங்களாக இருக்கணும் இந்த பொதுமக்கள். இன்னொன்று வந்து ஆட்சியாளர்கள் தேர்தலுக்காக ஓட்டுக்காக தங்களை வந்து மாற்றி இங்கே வந்து அவங்களை ஏமாற்றி இந்த வரி தலைமுறைகளை வந்து தலையில் கை வைக்கிறது வந்து இதை கைவிட்டாங்கன்னா இந்த நாடு நல்லாக இருக்கும். இந்த அதாவது நான் இதை வந்து அதிகமாக சொல்கிற விரும்பலை, காரணம் சாப்பாடு போடுறாங்க ஏதோ கார்பரேஷனில் ஒரே இடத்துல தான், கோபாலபுரத்தில் ஒரே இடத்துல சமையல் பண்ணி அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது எத்தனை 1000 பேருக்கு கொடுக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக இட் இஸ் நாட் பாசிபிள். நிவாரண முகாம்கள் இருக்கார்கள், கல்லூரிகள் இருக்கார்கள், மருந்தங்கள் இருக்கார்கள், மருத்துவமனையில் இருக்கார்கள், அரசு கல்லூரிகள் பள்ளிகளில் எல்லாமே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் அரசாங்கம் செய்து கொண்டு தான் இல்லை, அரசாங்கம் இல்லை, பொதுமக்கள் தாங்க. இப்போ லயோலா காலேஜில் 2000 பேர் இருக்காங்க, அங்கே வந்து வரவங்க எல்லாம் சினிமா நடிகர்கள் வராங்க, சாப்பாடு ஒருத்தர் 100 பேருக்கு சாப்பாடு கொண்டு வரான், பிஸ்கட்டு பிரெட் அது மாதிரி இது பண்ணால் நாங்கள் கூட எங்கள் அமைப்பு மூலமாக கூட அன்னை தெரசா பேரவை மூலமாக கூட நிறைய பேருக்கு துணிமணி கொடுத்தோம், சாப்பாடு பிரெட் எல்லாம் வாங்கி கொடுத்தோம், துணிகள் வந்து அந்த இதெல்லாம் பழைய துணிகள் கலெக்ட் பண்ணி நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரிப்பட்ட நிறைய பேருக்கு எல்லா இது வந்து நம்ம வந்து அரசாங்கத்தை பாராட்டுவதை விட பொதுமக்களை பாராட்ட வேண்டும், இளைஞர்களை பாராட்ட வேண்டும் என்பதை இது திரு சுகுமா சொல்லுங்கள், எப்படி இன்னும் கூட சிறப்பாக செய்ய முடியும், மக்களின் பங்களிப்பு எந்த அளவுக்கு இது போன்ற பேரிடர்கள் நடக்காமல் இருப்பதற்கு இருக்க முடியும்? போன 1ஆம் தேதி ஆரம்பித்த மழையில் 8ஆம் தேதியில் ஆரம்பித்த மழையிலேயே வந்து நிறைய பேர் ஒவ்வொரு மாதம் 15 கடுமையான மழை. அப்போ ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயினை விட்டு வெளியூர்காரங்கெல்லாம் போயிடுங்க, கடலோர மாவட்டங்கள் பூரா பாதிக்கப்படுது. கடலோர மாவட்டம் தான், அதே மாதிரி பஸ் கூட இலவசமாக பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கடலோர மாவட்டங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி பாதிக்கப்படல, கோயம்புத்தூர் பாதிக்கப்படல, கிருஷ்ணகிரி பாதிக்கப்படல, சேலம் பாதிக்கப்படல, மதுரை பாதிக்கப்படலன்னு என்ன அர்த்தம்? நேரடியாக கடலோர மாவட்டங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? இதை சொல்லி கட்டாயமாக நீங்கள் வெளியேறணும், இல்லாவிட்டால் நாங்கள் பொறுப்பு இல்லை, எங்களால் பண்ண முடியாது. மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது நான் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை கையை பிடிச்சி அடிச்சுட்டு போக எங்களால் முடியாது, தயவுசெய்து வெளியேறி விடுங்கள்னு அரசாங்கம் சொல்லி போலீஸை அறிவிப்பு கொடுத்து வந்தாங்க. மருத்துவத்துக்கெல்லாம் வர்றாங்க வந்து நீங்கள் வந்து வாங்க மருத்துவ சொல்லி அதுக்கெல்லாம் வர்றாங்க. அதுக்கு முன்னாடியே என்ன அதிகளுக்கு பீதிக்குள்ளாக்குவதாகவும் அல்லவா? இல்லை இல்லை, பீதி இல்லை, அவங்களுக்கு சேஃப்டி. இங்கே போய் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் தவிக்கிற போது அதை முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா போதுங்க. ஒரு இப்போ வந்தது தான் அதிகமாக போச்சு, அதன் பிறகாவது நம்ம வந்து வெளியேறிடுங்க, இன்னும் 4 நாள் மழை இருக்குது, அதனால் நாங்கள் ஒன்றும் படுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் வெளியேறிடுங்கன்னா இன்றைக்கி ஊருக்கு போகிறதுக்கு கும்பகோணத்துக்கும் திருவாரூருக்கும் தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் போகிறது தவிக்கிறாங்க பாருங்கள். குறைந்தபட்சம் ஹைதராபாத் பிள்ளைங்கள்லாம் போகிறதுக்கு வழி இல்லாமல் போகிறாங்க. அப்போ நாம் என்ன சொல்கிறோம், இன்றைக்கி ட்ரெயின் பண்ண முடியாது, ஆனால் ஒரு 6 நாளைக்கு முன்னாடி ட்ரெயின் கொடுத்து ஸ்பெஷல் ட்ரெயின் கொடுத்து அவங்கள வெளியேற்றிருக்கலாம். வெளியூர்காரங்களில் கூலி வேலைக்கு செய்கிறவங்களும் கூலி வேலை நடக்காது, இந்த பிரச்சனையினால் கூலிக்கு வேலையும் கிடைக்காது. நீங்கள் வெளியேறிங்கன்னு சொல்லியிருந்தா குழந்தை குட்டிகளோடு உள்ளவர்கள் ஷெல்டர் இல்லாதவங்கெல்லாம் வெளியேறி இருப்பாங்க. அதே போல் ஷெல்டர் உள்ளவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க, நம்ம வந்து தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடாது. அதே போல் அந்த கரையோரம் இருக்க கூவம் நதி கரையோரம் அடையாறு நதி கரையோரம் உள்ளவங்களாம் அவசியம் வெளியேறிடணும் அப்படின்னு போலீஸை வச்சு வெளியேற்றிருக்கணும். சரி சரி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்னை ஏன் வெள்ளத்தை தத்தளித்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, நீண்ட கால திட்டங்கள் என்ன என்பது பற்றிலாம் கருத்துக்களை குறிமையாக திரு சு சிதம்பரம், திரு ஜி கே தாஸ், திரு சம்பத், மிக்க நன்றி. இத்துடன் எதிரும் புதிரும் நிறைவடைகிறது, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.